நம்ம எல்லோரும் புதுசாக ஒரு ஹார்ட் டிஸ்க் வாங்கியிருந்தாலும் சரி இல்லை இங்கே இருக்கிற மாதிரி ஒரு எஸ்டி கார்டு வாங்கியிருந்தாலும் சரி அது மேலேயோ இல்லை கவர்லையோ பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல அதோடைய ஸ்டோரேஜ் என்ன அப்படிங்கிற எழுதியிருப்பாங்க இங்கே பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்கிற கார்டு தேர்ட்டி டூ ஜிபி கார்டு இப்போது இந்த எஸ்டி கார்டை எடுத்துகிட்டு போய்ட்டு விண்டோஸ் டென்னு இருக்கிற ஒரு லேப்டாப்பில் போட்டுவிட்டேன் அதை போயிட்டு மை பிசியில் அதோடைய ஸ்டோரேஜை பார்க்கறதுக்கு ரைட் க்ளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு க்ளிக் பண்ணால் அதில் அதோடைய கெப்பாசிட்டியை காட்டும் இங்கே டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் செவன் ஜிபி அப்படின்னு காட்டிட்டு அதை பைட்ஸ்லேயும் இங்கே காட்டுது பாருங்கள் இது ஏதோ ஒரு பத்து இருபது எம்பி இல்லை நூறு இரநூறு எம்பின்னா கூட பரவாயில்ல கிட்டத்தட்ட ரெண்டு ஜிபிக்கு மேலே மிஸ் ஆகுது பாருங்கள் நம்மளால் பல பேர் நினச்சிட்டு இருப்போம் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் பண்ணுறவங்களே ஏதோ கொஞ்சம் ஃபைல்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கிறாங்க போல் அது போக மீதி ஸ்பேஸ் தான் நமக்கு இவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது ஆனால் அதுக்கிடையே அது உண்மை இப்போ இதே கார்டை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஒரு மேக்கோஎஸ் இருக்கிற ஆப்பிளோடைய கம்ப்யூட்டரில் போட்டு பார்க்கலாம் அதே கார்டுக்கு இங்கே போய் கெப்பாசிட்டி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஒன் பாயிண்ட் நைன் ஆல்மோஸ்ட் தேர்ட்டி டூ ஸோ இது தேர்ட்டி டூ ஜிபின்னு எடுத்துக்கலாம் இந்த குழப்பத்துக்கான காரணத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம போன வீடியோவில் பார்த்த பைட்ஸ் பற்றின கால்குலேஷனை ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாம் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கிலோ பைட்ஸ் தான் ஒன் மெகா பைட் ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒன் கிகா பைட் அல்லது ஜிகா பைட்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க அது பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மெகா பைட்ஸாக வருது ஒன் டெராபைட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கிகா பைட்ஸ் இப்போது இங்கே கெப்பாசிட்டியில் காட்டுற நம்பர் ஆஃப் பைட்ஸை எடுத்துக்கிட்டு போயிட்டு நம்ம எக்ஸாக்டாக ஒரு கேல்குலேட்டரில் டைப் பண்ணிக்கலாம் டைப் பண்ணிவிட்டு இவ்வளோ பெரிய நம்பரை திருப்பி திருப்பி டைப் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இதை காப்பி பண்ணிக்கலாம் இப்போது இங்கே காட்டுறது பார்த்தீங்கன்னா பைட்ஸ் இந்த பைட்ஸை நம்ம தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் டிவைட் பண்ணால் நமக்கு கிடைக்க போகிறது கிலோ பைட்ஸ் ஸோ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் டிவைட் பண்ணும்போது எனக்கு இப்போ கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா இத்தனை கிலோ பைட்ஸ் இப்போது இதை திருப்பி நம்ம தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் டிவைட் பண்ணோன்னா நமக்கு கிடைக்க போவது இத்தனை மெகா பைட்ஸ் இதை திருப்பி தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் டிவைட் பண்ணோம்னா இப்போ நமக்கு கிடைக்க போகிறது பார்த்தீங்கன்னா கிகா பைட்ஸ் இங்கே காட்டுற இந்த ட்வெண்ட்டி நைன் பாயிண்ட் செவன் ஒன் அதாவது டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் செவன் கிகா பைட்ஸ் அப்படிங்கிறது தான் நமக்கு விண்டோஸ் காட்டுது இதனால தான் பார்த்தீங்கன்னா நமக்கு காட்டுறது ட்வெண்ட்டி நைன் பாயிண்ட் செவன் ஸோ நம்ம கேல்குலேட் பண்ணபடி பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் செவன் ஜிபி அப்படிங்கிறது தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரால் டிவைட் பண்ணும்போது பர்ஃபெக்டாக வருது ஆனால் மேக்கில் நமக்கு ஏதோ தேர்ட்டி டூ கிட்ட காட்டுச்சு அது ஏன் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு நம்ம க்ளியர் பண்ணிட்டு ஒரிஜினலாக காப்பி பண்ண பைட்ஸை பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ டிவிஷனை தௌசண்ட் பண்ணலாமே ஸோ தௌசண்ட் திருப்பி திருப்பி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிலோ பைட்ஸ் மெகா பைட்ஸ் கிகா பைட்ஸ் அப்படின்னு போகும்போது பார்த்தீங்கன்னா மூணாவது டிவிஷனில் நமக்கு தேர்ட்டி ஒன் பாயிண்ட் நைன் கிகா பைட்ஸ் அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக மேக்கில் காட்டின மாதிரியே கிடைக்குது இதுதான் பார்த்தீங்கன்னா மேக்கில் நமக்கு ஒன்ாய் நைன் விண்டோஸ்ல டுவென்டி நைன் பாயிண்ட் செவன் வர்றதுக்குமான வித்தியாசம் இதில் விண்டோஸ் பண்ணுறது கரெக்டாக மேக் பண்ணுறது கரெக்டாக அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அதாவது எஸ்ஐ யூனிட்ஸ் நம்ம ஸ்கூலில் படித்தது என்ன சொல்லுது அப்படிங்கறத பார்க்கலாமே இதுல போய் பார்த்தீங்கன்னா கன்வர்ஷன் பிட்வீன் யூனிட்ஸ் வித்இன் த எஸ்ஐ இஸ் ஆல்வேஸ் த்ரூ பவர் ஆஃப் டென் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்குறாங்க இந்த குழப்பத்துக்கு எல்லாத்துக்குமே காரணம் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரர்ஸ் தான் மேனுஃபேக்சரர்ஸ்னா இங்கே நான் மீன் பண்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமரி அண்ட் செகண்டரி மெமரியோட மேனுஃபேக்சரர்ஸ் ப்ரைமரி மெமரினா பேசிக்காக நம்மளோட கம்ப்யூட்டர்ஸில் இருக்கிற ரேம் செகண்டரி பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் ஹெச்டி கார்டு இந்த மாதிரியான மெமரி இந்த ப்ரைமரி மெமரியான ரேம் பார்த்திங்கன்னா ப்ராசஸரோட நேராக பேசுகிறதுனால ப்ரொக்ராமர்ஸும் அதோடய மெமரியை பைட்ஸில் ரெஃபர் பண்ணுறதுனால மேனுஃபேக்சரர்ஸும் பைட்ஸை அப்படியே கால்குலேட் பண்ணுறாங்க பட் ஹார்ட் டிஸ்க் ஹெச்டி கார்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் யூனிட்டான டென் பவர் யூஸ் பண்ணி கேல்குலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இது டென் பவர் த்ரீயை வச்சே கேல்குலேட் பண்ணிக்கிட்டு இருக்கறதுனால தான் இந்த கால்ஷன் டிஃப்ரென்ஸ்க்கான மெயின் காரணமே இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன விண்டோஸ் எயிட் வரைக்குமே பார்த்தீங்கன்னா அவங்க மெமரி கேல்குலேஷனுக்கு டூ பவர் ஆஃப் டென்னுங்கிறதையே வந்து மெயின் மெமரி செகண்டரி மெமரி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் மேக் பார்த்தீங்கன்னா மெயின் மெமரிக்கு டூ பவர் டென்னையும் செகண்டரி மெமரிக்கு இந்த டென் பவர்ஸையும் யூஸ் பண்ணி கேல்குலேட் இருக்கிறாங்க விண்டோஸ் எயிட் மட்டும் இல்லைங்க அதுக்கு முன்னாடி வந்த மேக் ஓஎஸ் டென் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிற வேர்ஷனுக்கு முன்னாடியும் ஆப்பிளோட ஐஃபோன்ஸில் வர ஐஓஎஸ் டென் அப்படிங்கிற வெர்ஷன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்பிளுமே இப்படி தான் கேல்குலேஷன்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க டென் டாட் சிக்ஸ் அப்படிங்கிற வருஷனில் இருந்து தான் இது எல்லாத்தையும் அப்டேட் பண்ணாங்க அவங்களுமே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சேனலுக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் வீடியோஸ் வேணும்னா அந்த பெல் ஐக்கோனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க ஏதாவது கேள்விகள் இருந்தால் அதை கமெண்ட்ஸில் போடுங்க கண்டிப்பாக பதிலளிக்கிறேன் வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்கிறோன்னா அதிக கமெண்ட்ஸில் போடுங்க அதை பற்றி வீடியோக்கள் கூடிய சீக்கிரத்தில் பண்ணலாம்